படிப்பதற்குள்ளேயே அசுத்தாடி பெரிய போராட்டம் இருந்தது. அதனால் படிக்க முடியலன்னு சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க. எனக்கு அற்புதம் செஞ்சு எங்களுக்கு நன்றி. ஜெபித்த ஐயா படிக்கக்கூடிய காலங்களில் சரியாக படிக்க முடியாத படிப்பு ஆங்கிலத்தில் நான் சொல்லி நான் காய்ச்சி வச்சு என்றால் சரியாக வேலை செய்ய முடியாது தலைவர் என்றால் கருசு கருத்து முடியாது தலைவர் வார்த்தையை பேச முடியாத தலைவர் இந்த நிலையிலே இந்த ஜாய்ஸும் அவங்க பெற்றோர்களும் நாகூரிலிருந்து 7 வாரம் உபாசத்துக்கு தந்தார்கள். இந்த ஜெபத்துங்களும் மகனுக்கு உரமாக ட்ரெயின் கட்டை அறுத்தார், நருஸ் கட்டை அறுத்தார், தவிர்த்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உதவாக கடுமையை கட்டை வீட்டு வளர்ந்தாலே அறுத்து இறைமையா 38% தரும். அந்நாளில் நான் அவன் முகத்தை உங்கள் உன் கத்திகளை அறுப்பேன் என்று சேனல் சொல்லுகிறார். அந்நியர் இனி அடிப்பில்லை. எந்த அந்நியன் ஜாய்ச்சினுக்கு ரெயினு புறமாக கருசு புறமாக தவி கட்டு அறுக்கப்பட்டாச்சு. இன்று ஏனென்றால் ஒரு தெளிவோட விருதை பற்றி உங்கள் மத்தியில் சாட்சி பார்ந்து கொண்டது அறிவீர்கள். கத்தரே இந்த மகளுக்கு பதிவுன சூழ்ச்சியை கொடுத்தார், தடுப்புக்குள்ள தடை நீக்கிவிட்டார், அற்புதம் செய்துவிட்டார். இந்த மாதிரி ஆசை ஜெபிக்கிறோம். ஒரு விளக்கை கொடுத்து வைத்தேன், அடைஞ்சு போன விளக்கை கொடுத்து வைத்தேன். உன் வாழ்க்கை முடிந்து இருந்தது, புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கை எல்லாமே புதிதுகள், ஒன்று விட பழகைகள் இருக்காது. நீங்க இங்கு போகும்போது 2000 தூதர்கள் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பூர்வமாக யார் யார் இந்த காரியம் செய்தார்களோ அதெல்லாம் எடுத்துப்பட்டு ஒரு புத்தி தெரிந்திருக்கிறார். ஏதாவது வஸ்திரம் தச்சிருக்கிறார், புத்தி தெரிஞ்சிருக்கிறார். கத்தருடைய கிருபையினாலே உன்னை கத்தர் ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமா இருப்பார். எந்த கத்துவில் இருந்தாயோ அதை கத்தர் அறுத்து கொட்டார், விடுதலை கொடுத்தார், ஆசீர்வித்தார், ஆசீர்வதித்தார். ஆமா. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு: கட்டுகளை அறுக்கிற தேவன். லூக்கான சுவிசேஷம் 13:10-17 வரை பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுது. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட உஸ்திரி அங்கே இருந்தார். அவள் எவ்வளவோ நிவரக்கூடாத கூனியாக இருந்தார். இயேசு அவளை கண்டு அழைத்து, திரியை, உன் பலவீனத்து விடையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலைச்சேவுக்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் ஆகாது என்றான். கத்தரவனு புரித்தரமாக மாயக்காரன் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதியாவது தன் கழுதியாவது துளுகத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காற்று இல்லையா? இதோ சாத்தாம் 5 வருஷமாக கட்டிருந்த அபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிருந்து அவிழ்த்து விட வேண்டியில்லையா என்றார். அவர் இப்படி சொன்னபோது அவர் விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட தகல மகிமையான செய்களை கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது அனைவர்களின் அனைவரும் பாவக்கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், சாபக்கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், வியாதி கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், மரணக்கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பச்சாராபி கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பல இத்தைகளிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்றால்
பிள்ளைகள் படிப்பதற்குள்ள கட்டில் கட்ட படிப்புக்கு தடை பண்ணி கட்டப்பட்டிருக்கிறார். இப்படி பல கட்டுகளை கட்டப்பட்டவர்களை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே லூக்கா 13:10 வர சாத்தான் வந்து 5-8 வருஷமாக கட்டி வச்சுருந்தான். அவன் சாத்தான் கட்டி வச்சிருந்தால அவன் கூனி ஆக்கி வச்சுருந்தான். இவன் நடக்க முடியலை. இந்த உலகம் முழுவதும் அப்படி அநேகர் கட்டப்பட்டு மருத்துவமனை அணுகிறாங்க. மருத்துவமனை விடுதலை எதிர்பார்த்த விடுதலை கிடைக்கல, மறுத்து போகிறாங்க. கை வரல, கால் வரல, சரீரத்தில் உறுப்பு சரியாக செயல்படலை, அதில் ஆகாரம் சாப்பிட முடியல, தூங்க முடியல என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். ஒவ்வொரு சனிக்கலையும் அம்பத்தூர் அதிசேகரா கழித்தலே பலவிதமான கட்டுகளை கட்டப்பட்டார்கள். உலகம் முழுந்து வருகிறார்கள். அவள் இயேசு கிறிஸ்து ஞாபகத்திலே உபாச ஜெபத்திலே தீர்க்கச பகுதியிலே அழைத்து அவர்கள் எந்த கட்டில் கட்டப்பட்டாலும் கட்ட அறுத்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். இதை கண்டு ஆச்சரிய அநேக உயிருள்ள சாட்சிகள். தேவன நாம் உயர்த்தப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு 32 மாவட்டத்துள்ள ஆத்மா வருகிறது, 29 மாநிலத்துள்ள ஆத்மா வருகிறது, உலகம் முழுவதும் ஆத்மா வருகிறது. ஏனென்றால் இது விடுதலை ஊதியம், கட்டுகளை அறுக்கிற ஊதியம், காயம் கட்டுகிற ஊதியம், எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவர்கள் விடுதலை ஆக்கிற ஊதியம் தான். அதே போல் தான் 18 வருஷமாக கட்டி வச்சிருந்தான். யாராவது விடுதலை ஆக்க முடிஞ்சதா ஏற்றுக்கிட்டு வந்தார். அவர்கள் குமாரத்து அவளுக்கு சாத்தான் 18 வருஷம் அப்புறம் குமத்தை கட்டி வச்சிருந்தான். அப்போ அந்த கட்டை ஏற்று வருவது தான் அவிழ்த்தார். எத்து 18 வருஷமாக கட்டுக்குள்ளே இருந்தவளை கட்டத்து. அதே போல் தான் இங்கே அநேகவர்கள் பல கட்டுக்குள்ளே அகப்பட்டு ஐயா வலது கை செயல்படலை, இடது கை செயல்படலை, வலது காய் செயல்படலை, இடது காய் செயல்படலை என்று சரித்த ஒவ்வொரு உறுப்பும் சரியாக இயங்கலன்னு சொல்லி ஆத்துமக்கள் மன வேதனையோடும் மன சஞ்சலத்தோடும் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவங்க வரும்போது ஒவ்வொரு சனிக்கு நடக்கக்கூடிய பசுத்த வாசப்படுகையிலே அந்த தீர்த்த பகுதியிலே ஒவ்வொருவரையும் கத்த அழைக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த கட்டுக்குள்ளே இருந்தாலும் ஏற்றி கட்டுகளை அறுத்தி விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் கட்டுகளை அறுக்கிறார். ஆதலால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எந்தெந்த கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை பற்றி அறுக்கிறார். வியாதி கட்டு அறுக்கிறார், சாபக்கட்டு அறுக்கிறார், மரணக்கட்டு அறுக்கிறார், பச்சாறு கட்டு அறுக்கிறார், குடிக்கிற கட்டு அறுக்கிறார், உறுப்புகள் செயலற்றிருந்து போன கட்டு அறுக்கிறார். அடுத்து உங்களுக்கு பூர்ணமான விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்ரகாம் குமார்த்தியம் மற்றும் கட்ட அர்த்த விடுதலை ஆக்குன்னு தெரிந்த இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி எங்கெங்கெல்லாம் பார்க்குறீர்களோ அங்கே உங்கள் கட்டுகளை அறுத்து மகனை உன் கட்டு அறுக்கப்பட்டது, மகளை உன் கட்டு அறுக்கப்பட்டது, அம்மா உன் கட்டு அறுக்கப்பட்டது, ஐயா உங்கள் கட்டு அறுக்கப்பட்டது, உங்களுக்கு இதுவரையும் இல்லாத எல்லா கட்டுகளும் அறுத்து ஏற்றுக்கிட்டு நாமத்திலே விடுதலை படுத்தி விட்டார். நீங்கள் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ஒரு பிறவின கட்டு அறுக்கப்பட்டிருக்கிறா, வியாதி கட்டு அறுக்கப்பட்டிருக்கிறா, வயிற்றுவலி கட்டு அறுக்கப்பட்டிருக்கிறதா, திருமண தடை கட்டு அறுக்கப்பட்டிருக்கிறா, குழந்தை பிறக்காத கட்டு அறுக்கப்பட்டதால் சோதித்து பாருங்கள். கட்டு அறுத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக ஜெய் பார்க்குறதுக்காக நான் ஜெபிக்க கபாரமாக கரவத்தியா ஆமோஸ் 3:7 கர்த்தராகி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிக்கடத்தாமல் ஒரு காரியம் செய்யாராம். எந்த பரம ரகசியம்னாலும் தீர்க்கதரிசியை வெளிப்படுத்தி பேசுவார். ஏன்னா தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனை கேள்,
என் மகளுக்கு பாதிப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் உலகத்தில் அதிகமாக கஷ்டம் வருகிற கர்த்தர் காடுகிறார். ஒரு முள் உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் முள்ளை எடுக்கிறார், விக்கிருந்த எடுக்கிறார், சத்துரு விளக்கிறார், அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். இப்படியே ஒரு தேவதூதன் வந்து உங்களை வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துகிறார். அநேக மக்களுக்கு அற்புதம் இந்த நிகழ்ச்சி எங்கெங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அற்புதம் நடந்தாச்சு. பலவிதமான கரையில் வாழ்கிறது, அந்த கரை கட்டு அறுக்கப்படுது. அறுக்கப்பட்டால் இன்றே உனக்கு வெற்றிப்பும் வளரும், சமாதானம் வளரும், சந்தோஷம் வரும். ஒரு கரவு திறக்கப்படும். குடிக்கிறவர்களை குறித்து அனுப்பிருக்கிறார், நீ குடிக்காதே, அது உனக்கு கரை தான், நீ குடிக்க அடிமையாக இருக்கிறாய், அந்த குடி உன்னை விட்டு போக கடவுது என்று சொல்கிறார். ஊரவக்கரவா சங்கரவதி கட்சியாக விளக்கெல்லாம் நிறைய படித்து வச்சிருக்கிறேன். ஒரு விளக்கல்ல, ரெண்டு விளக்கல்ல, மூன்று விளக்கு, நிறைய விளக்கு, அநேக அற்புதங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அனைவ வாழ்க்கையில் நடந்தாச்சு. திருமணம் நடக்க நடக்குது, குழந்தை இல்லாத குழந்தை பிறக்குது, வேலை கற்று கொடுக்கிறார். வளர்ச்சி இல்லாதபடி, மூல வளர்ச்சி இல்லாதபடி இருக்கவில்லை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லாதபடி செயலிழந்த அந்த குழந்தை தொட்டு கற்று செயல்படுகிறார். அநேக பலவீனங்கள், அநேக வியாதி கற்று அறுக்கிறார். சிறுவில் பார்த்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுகிறார். அதிசயம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா என்று கவலைப்படுகிறவர்களுக்கு ஏன் சொல்கிறார், உனக்கு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எந்த குறைவு இருக்கோ அந்த குறைவு இருக்காது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பழைய தோன்றும் நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தத்து வழியும் ஆறுகளை உண்டாக்க ஒவ்வொருவரும் வெளித்தெந்து ஜெபிங்கள். உலகம் முழு பல கஷ்டங்கள் வரப்போகுது, அதை காணாதபடி அறியாதபடி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் கொஞ்ச நாட்களை உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க, பார்ப்பீங்க. இது ஆண்டவர் வார்த்தை. என் மனித சட்டம் இல்லை, தேவ சட்டம். உடலுறுப்பு என்றால் உடல் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கலாம். ஏன் உடலுறுப்பு கஷ்டம் இருக்குது? உன் கஷ்டம் நீங்கம்மா, நீங்காதா என்று நினைக்கிறார். பொது கபரபக்கரவத்தியா உன் உடல் உறுப்பு கஷ்டம் நீங்கிட்டு ஒரு ஆவி ஒரு மகனை விட்டு ஓடிட்டு, ஒரு வியாதி ஒரு மகனை விட்டு ஓடிட்டு சரித்த உறுப்பு கட்டுப்பட பகுதிகளை கர்த்தருடைய ஆவியான் தொட்டு சரி செய்கிறார். பெரிய அற்புதம் நடந்துவிட்டது, அதிசயம் நடந்துவிட்டது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பழைய தோன்று நீங்கள் அறியீர்களா? வனாந்தத்து வழியும் ஆறுகளை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். டிவி விழித்துக்கு என்றால் உற்சாகமாக காணி கொடுத்து தாங்கள். இந்த ஊழியக்காரக்காய் செய்வீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10:02 பதிர பசுத்த வாசக்கூடிய ஜபம் 51 அதிர்ச்சிய பராக்காத்து நடக்கிறது. அதிகாலை ஜபம் காலை 5:10 வரை அநேக ஆலோசிக்க ஒரு ஜபம் நடக்கிறது. ஊழியக்காரக்காக விசேஷமாக ஜபத்தில் தாங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, 51 OT, சென்னை 53.